Hi friends and goodies, welcome to Chalam Tips. Friends, in this video, in madri waste and glass bottle very useful for video So, romba simple ana or method la indha bottle la vandu namba romba alaga maathalam. Adukku first vandu pathinga indha maadhiri glittering tape irukkalaya. So, idha use panni indha glass bottle la namba konjam decorate pannidalam. Modhalla indha glass bottle mela indha tape use panni indha maadhiri ottikiren. இப்போ இந்த மாதிரி இந்த பொசிஷன்ல நம்ம வந்துட்டு இந்த நம்ம ஒட்டி இருக்க அந்த டேப் வந்து கவர் பண்ற மாதிரி ஒட்டிக்கலாம் நீங்க வந்து கலர் கலரா டேப் வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி கலர்ஃபுல்லா கூட நீங்க ரெடி பண்ணலாம் நான் வந்துட்டு only golden color மட்டும் யூஸ் பண்றேன் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் glass bottle தெரியற மாதிரி gap விட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க இந்த bottle full-ஆவே இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒட்டப் போறோம் இதே மாதிரி full-ஆ வந்து ஒட்டி ரெடி பண்ணிக்கோங்க இதுவே வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம bottle-ஓட மூடி இருக்கு இல்லையா மூடி அடுத்து ஒரு ரிங் வேணும் அப்புறம் ஏதாவது ஒரு ஜெல்லி கப் குட்டி சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஜெல்லி கப் இருந்துச்சுனா அதை எடுத்துக்கோங்க இல்லனா இதே மாதிரி ஏதாவது மூடி இருந்துச்சுனா கூட ஓகே சோ அந்த மூடி மேல நம்ம இந்த கப்பை இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வச்சு ஒட்டிடலாம் அதுக்கு மேல இந்த ரிங் வச்சு நம்ம நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா அதனால ஒரு அட்டை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து சோ அதையுமே வச்சு நம்ம இந்த ரிங்க வந்து அது மால வச்சு நம்ம இந்த மாதிரி ஒட்டி விடலாம் ஃபர்ஸ்ட் ஹாட் glue வச்சிட்டு நான் ரிங்க வந்து அது மால வச்சு ஒட்டிறேன் அதுக்கு அப்புறம் இது மால கொஞ்சம் ஹாட் glue வச்சிட்டு நம்ம அந்த அட்டை வச்சு ஒட்டி விட்டுறலாம் இப்போ நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இது இருக்கும் நம்ம ரிங்க பிடிச்சு தூக்குறதுக்கு எல்லாமே இது நமக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும் இப்போ அடுத்துதா பாத்தீங்கன்னா இந்த மூடிக்கு இதெல்லாம்மே நம்ம வந்து கோல்ட் கலர் பெயிண்ட் பண்ணனும் சோ நான் உங்களுக்கு வந்துட்டு கோல்ட் கலர் பெயிண்ட் பண்ண போறீங்க அப்படினாக்க ஒரு ரெண்டு மூணு லேயர் போல நீங்க மேல மேல அடிச்சிங்கனா தான் சோ இந்த பிளாஸ்டிக் மால எல்லாமே புடிக்கும் இந்த மாதிரி நீங்க பெயிண்ட் பண்ணிக்கோங்க பெயிண்ட் பண்ணி நான் வந்து காய வச்சு எடுத்து வந்திருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெல்லி கப்பியுமே அந்த மூடியோடு சேர்த்து ஒட்டின இடம் அதெல்லாம்மே நமக்கு வந்து தெரியுது இல்லையா இது மேல எல்லாமே லைட்டா நம்ம வந்து லேஸ் வர்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இல்லனா நீங்க ஸ்டோன் வச்சு கூட கவர் பண்ணலாம் அதெல்லாம்மே உங்களோட விருப்பம் தான் எப்பவுமே கலரிங் அண்ட் கிரியேட்டிவிட்டியா டெக்கரேட் பண்றது அதெல்லாம்மே உங்களோட சாய்ஸ்க்கு தான மாதிரி உங்ககிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு அழகா நீங்க டெக்கரேட் பண்ணிக்கோங்க இப்போ லேஸ் வச்சு ஒட்டனதோ நம்மளோட அந்த இடம் ஹைட் ஆயிடுச்சு அடுத்து மேல வந்து நம்ம ஒரு அட்டை வச்சு ஒட்டி இருக்கோம் இல்லையா தெரியாம இருக்கிறதுக்காக இந்த சைடு ஒரு ரோஸ் அந்த சைடு ஒரு ரோஸ் வச்சு ஒட்டுறேன் இதுவுமே உங்ககிட்ட என்ன இருக்கோ ஸோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒட்டினது எல்லாமே ஹைட் ஆயிடுச்சு இன்னுமே கூட இந்த பாட்டில் வந்து நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா இன்னும் ஒரு ராயல் லுக் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சைடில் இந்த இடத்துல எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு டெக்கரேட் பண்ணுறேன் இதுவுமே உங்களோட விருப்பம் தான் இப்போ இந்த மூடி தெரியாத அளவுக்கு இதுலயுமே ஒரு லேஸ் வச்சு ஒட்டிக்கிறேன் இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க நம்ம வந்து ரொம்ப அழகா ஒரு வேஸ்ட் பாட்டில யூஸ் பண்ணி அழகான ஒரு லேந்தர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி லேந்தர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்கும் அதிகமான ரேட்டுமே இருக்கும் ஸோ நம்மளே செய்கிறதுல எப்போவுமே ஒரு சிறப்பு இருக்குது இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இந்த லேந்தருமே நான் செஞ்சப்போ எனக்கு ஒரு ஹாப்பியான ஃபீலிங் கிடைச்சது உங்களுக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டிலில் செஞ்சு பாருங்க சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டோன் லேஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சு ஒட்டுறேன்
இப்போ நாலு பக்கமும் ஒட்டியாச்சு. அதோட பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ் வச்சு ஒட்டுறேன், அவ்வளோதான். லேஸ் ஒர்க் தான் நான் வந்துட்டு இந்த பாட்டிலில் அதிகமாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பிடிக்கும் அப்படின்னாக்கா ஸ்டோன் வச்சு பண்ணுங்கள், இல்லை பெயிண்டிங் ஒர்க் பிடிக்கும்னா பெயிண்டிங் வச்சு பண்ணுங்கள். பட் ஒரு ராயலான ஒரு லேந்தர் வந்துட்டு இதில் நமக்கு கிடச்சிருக்கு. ஃபைனலாக பாருங்கள் இவ்வளோ ஒரு ராயல் லுக்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உள்ளுக்குள்ளே வந்து நான் கேண்டில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் கேட்பீங்க, இதில் எல்இடி லைட் மட்டும்தான் வைக்க முடியுமா இல்லை நேச்சுரலான கேண்டில் கூட வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக நீங்கள் நேச்சுரலான கேண்டில்ஸ் கூட வைக்கலாம், நோ ப்ராப்ளம். இது வந்து கிளாஸ் பாட்டில் அப்படிங்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டை அழகுபடுத்துங்க. இந்த மாதிரி லேந்தர் லைட் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபெஸ்டிவல் டைம், பார்ட்டி டைம் அந்த மாதிரி டைமில் வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தினமும் வரக்கூடிய யூஸ்ஃபுல்லான டிஆர்ஐ அண்ட் கிராஃப்ட் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத என்னோட வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நாளை ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.